2022 குரு கோவிந்த் சிங் ஜெயந்தி எப்போது? அதன் முக்கியத்துவம் என்ன? சீக்கியர்களின் 10வது மத குரு கோவிந்த் சிங் ஆவார். அவருடைய பிறந்த தினமானது குரு கோவிந்த் சிங் ஜெயந்தி அல்லது குரு கோவிந்த் சிங் பிரகாஷ் பர்வ் என்று அழைக்கப்படுகிறது. இந்த வருடம் ஜனவரி மாதம் 9ஆம் தேதி அன்று குரு கோவிந்த் சிங் ஜெயந்தி கொண்டாடப்பட இருக்கிறது. குரு கோவிந்த் சிங் அவர்களின் சரியான பிறந்த தினம் எவருக்கும் தெரியாது. எனவே சீக்கியர்களின் நானா ஷாகி நாட்காட்டியின் படி அவருடைய பிறந்த தினம் டிசம்பர் அல்லது ஜனவரி மாதத்தில் வருகிறது. ஆகவே அதை வைத்து அவருடைய பிறந்த தினத்தை இந்த வருடம் ஜனவரி மாதத்தில் கொண்டாடுகின்றனர். குரு கோவிந்த் சிங் அவர்களின் பிறந்த நாள் அன்று உலகம் முழுவதிலும் இருக்கும் சீக்கிய மக்கள் ஒருவருக்கு ஒருவர் தங்களுடைய மகிழ்ச்சிகரமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வர். அதோடு அவருடைய போதனைகளின் படி நடப்போம் என்று உறுதிமொழி எடுத்துக் கொள்வர். 2022 குரு கோவிந்த் சிங் ஜெயந்தி முக்கிய அம்சங்கள். 1. குரு கோவிந்த் சிங் அவர்கள் கவிதை மீது நாட்டம் கொண்டிருந்தார். வலுவான மெய்யியல் கருத்துக்களை முன்வைத்தார். மேலும் மக்கள் உயர்வு பெற வேண்டும் என்பதற்காக பல உயர்ந்த கருத்துக்களை எழுதினார். தான் முன்வைத்த கருத்துக்களின் படி அவர் வாழ்ந்து காட்டினார். அதன் காரணமாக அவர் ஒரு போர் வீரராக கருதப்படுகிறார். 2. குரு கோவிந்த் சிங் அவர்கள் இந்தியாவில் நடைபெற்று வந்த முகலாயர்களின் ஆட்சியை எதிர்த்து வந்தார். அவர்களின் கொடுங்கோன்மைக்கு எதிராக போராட்டங்களை முன்னெடுத்தார். 3. குரு கோவிந்த் சிங் அவர்கள் உலகம் முழுவதிலும் இருக்கும் சீக்கிய மக்களின் மத்தியில் மிகவும் பிரபலமானதற்கு காரணம் அவருடைய உயரிய போதனைகளாகும். அதாவது அவர் அமைதியையும் சமத்துவத்தையும் மக்கள் மத்தியில் போதித்தார். 4. குரு கோவிந்த் சிங் அவர்கள் ஓர் இறை கோட்பாட்டை ஆதரித்தார். அதாவது ஒரே கடவுளை மட்டும் நம்பினார். சீக்கிய மதத்திற்கு 5K அவற்றை அறிமுகப்படுத்தி அந்த 5 சீக்கிய மக்கள் தங்களுடைய வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும் என்று ஊக்குவித்தார். அந்த 5K எவையென்றால் சீப்பு, கங்கா முடிவெட்டாமல் இருப்பது, கேஷ் உள்ளாடை, கச்சரா வளையல் அல்லது காப்பு, கரா மற்றும் வாள் கிருப்பன் போன்றவை ஆகும். இறுதியாக குரு கோவிந்த் சிங் அவர்கள் சீக்கிய மதத்தில் கல்சா பந்த் என்ற ஒன்றை அறிமுகம் செய்து வைத்தார். அது என்னவென்றால் சீக்கிய சமயத்தைச் சேர்ந்த மக்கள் கடைபிடிக்க வேண்டிய வழிமுறை. பஞ்சாபிய மொழியில் கல்சா என்றால் தூய்மை, விடுதலை அல்லது சுதந்திரமாகும். பந்த் என்றால் சமய வழிமுறை என்பது பொருள். சீக்கியர்கள் தூய்மையான வழிகளை பின்பற்ற வேண்டும் என்று அவர் போதித்து வந்தார். இதன் காரணமாகவே இன்று வரை அவர் கல்சா பந்தின் தந்தை என்று சொல்லப்படுகிறார். கல்சா பந்த் அறிமுகப்படுத்தப்பட்ட தினம் அதை பெருமைப்படுத்தும் விதமாக பைசக்கி என்ற விழா கொண்டாடப்படுகிறது. குரு கோவிந்த் சிங் ஜெயந்தி 2022 பஞ்சாங்கத்தின் படி குரு கோவிந்த் சிங் ஜெயந்தியை கணக்கிட்டால் ஒரு கோவிந்த் சிங் அவர்கள் பௌஷ் சுக்ல சப்தமி அன்று பாட்னா சாஹிப்பில் பிறந்தார். அதன்படி பார்த்தால் இந்த வருடம் பௌஷ் சுக்ல சப்தமி திதியானது ஜனவரி மாதம் 8ஆம் தேதி அன்று 10:42 மணிக்கு தொடங்கி ஜனவரி மாதம் 9ஆம் தேதி அன்று 11:08 மணியோடு முடிவடைகிறது. ஆதலால் இந்த வருடம் ஜனவரி மாதம் 9ஆம் தேதி அன்று குரு கோவிந்த் சிங் ஜெயந்தி கொண்டாடப்பட இருக்கிறது. குரு கோவிந்த் சிங் ஜெயந்தி 2022 கொண்டாட்டங்கள். குரு கோவிந்த் சிங் ஜெயந்தியை கொண்டாடும் விதமாக இந்தியா மற்றும் உலகம் முழுவதிலும் இருக்கக்கூடிய குருதுவாராக்கள் ஒளி வீசும் விளக்குகளால் அலங்கரிக்கப்படும். மேலும் அங்கு லாங்கர் என்ற வழிபாட்டு நிகழ்ச்சியானது நடைபெறும். இந்த நிகழ்ச்சியில் எல்லா சீக்கியர்களும் கலந்து கொண்டு தங்களுடைய சமய கடமைகளை நிறைவேற்றுவர். சில இடங்களில் நாகர் பிரபாத் பெரி என்ற நிகழ்ச்சியானது நடத்தப்படும். அந்த நிகழ்ச்சியில சீக்கியர் மகிழ்ச்சியோடையும் உற்சாகத்தோடையும் கலந்துப்பாங்க. அர்தஸ் என்ற வழிபாட்டு நிகழ்ச்சியும் இறை வேண்டுதல்களும் குருத்வாராக்கள்ல நடத்தப்படும். குரு கோவிந்த் சிங் ஜெயந்தி அன்று குருத்வாராக்களில் ஒரு வகையான சிறப்பு பஜன் கீர்த்தனை நிகழ்ச்சி நடத்தப்படும். இந்த பஜன் கீர்த்தனை நிகழ்ச்சியில சீக்கிய மக்கள் மகிழ்ச்சியோடு கலந்துப்பாங்க. குரு கோவிந்த் சிங் ஜெயந்தி அன்று ஏழை மக்களுக்கும் தேவையில் இருப்போருக்கும் சீக்கிய மக்கள் தங்களால் முடிந்த உதவிகளை செய்வாங்க. இறுதியாக இந்த நாள் அன்று குருநானக் குருவாணி என்ற குரு கோவிந்த் சிங் அவர்களின் வாழ்க்கை வரலாறு மக்கள் மத்தியில் விவரிக்கப்படும். மக்கள் எல்லோரும் குரு கோவிந்த் சிங் அவர்களின் வாழ்க்கை மற்றும் அவருடைய போதனைகளை தங்களுடைய வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும் என்பதற்காக அவருடைய வரலாறு எடுத்து சொல்லப்படுகிறது. அனைவருக்கும் மகிழ்ச்சிகரமான குரு கோவிந்த் சிங் ஜெயந்தி வாழ்த்துக்கள்.